இன்றைக்கு மனித உரிமை தினமாக இருப்பதனால் இங்கே கியர் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன், பைக்கர்ஸ், ஆல் விமன் பைக்கர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ரேலி மாதிரி பண்ணுறாங்க. மனித உரிமை எவ்வளவு முக்கியம், எல்லா மனுஷனும் அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வலியுறுத்துறதுக்காக ஒரு ரேலி பண்ணுறாங்க. அதில் என்ன கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இங்கே பெருமையாக இருக்கேன். ஏன்னா இங்கே ஆல் விமனாக இருக்காங்க, அது இனி ஒரு ஆடட் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். மனித உரிமை நாள் அப்படின்னா ஏன் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சம உரிமை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த மனித உரிமை நாள் வந்துட்டு 1945 வரைக்கும் இது வந்துட்டு நம்ம சட்டத்தில் கொண்டுறாங்க. ஐநா சபை மற்றும் ஐக்கிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து எதுக்குன்னா, இனம், மொழி மற்றும் ஜாதி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இப்படியெல்லாம் நிறைய பாகுபாடு பார்த்துட்டு மனுஷனை வந்துட்டு சுய உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாள் வந்துட்டு அனுசரிக்கப்படுது. இந்த நாள் அன்றைக்கி எல்லாம் பெண்கள் சேர்ந்து ஆண்கள் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் எங்கனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பைக்கிங் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பெண் வந்துட்டு நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டாள். பைக் ஓட்டுறதெல்லாம் பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி, அதுவும் எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித உரிமையை வலியுறுத்துகிற மாதிரி இன்றைக்கி கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பைக்கிங் ரேலி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அதே மாதிரி இன்றைக்கு நாள் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இது மட்டுமே உரிமை கிடையாது, நம்முடைய சுய மரியாதை, யாருக்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். அது வந்துட்டு வலியுறுத்தணும், எல்லாமே அவங்களோட ஃப்ரீடம் வந்துட்டு அது ஃப்ரீடத்தோடு அந்த ஒரு லிபர்ட்டியாக ஒரு விடுதலையாக ஒரு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நம்முடைய லைஃப் யார் கையில் கொடுக்காமல் அடிமைப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் வலியுறுத்தி இன்றைய தினம் அனுசரித்து எல்லார்கிட்டையும் அது சொல்லி கடைபிடிப்போம் என்று அனைவரிடத்தும் வேண்டுகோளை வைக்கின்றேன்.